நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசுவுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பரம பிதாவுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்ற ஆண்டவர் இயேசுடைய அடிச்சுவடுகளை யார் உறுதியாய் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல். இப்போ நாம் இஸ்ரவேலராக இருக்கிறோமா அல்லது இஸ்ரவேலராய் இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவர் இயேசுவின் சரீரமாகிய சபையை விட்டு காணாமல் போயிருக்கிறோமா அப்படிங்கிறத குறித்து நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த காரியங்களை குறித்து தியானிக்கும் பொழுது நம்ம சத்தியத்தின்படி நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை தனிப்பட்ட முறையில் சீர்தூக்கி பார்க்கணும். இதில் எத்தனை விஷயங்கள், எத்தனை தவறுகள் என்னிடத்தில் இருக்கிறது, எத்தனை பாவங்கள் என்னிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நப்தலி கோத்திரம் நான் எடுக்கிறேன். இந்த நப்தலி கோத்திரம் பார்த்தோம்னா யாக்கோபுக்கும் பில்காளுக்கும் பிறந்த பையன். இந்த நப்தலியை குறித்து யாக்கோபு தான் சாகரத்திற்கு முன்னதாக தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை சொல்லுகிறான். ஆதியாகமம் 49:21 நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நிறைய நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். புரியுதா? இந்த டைமுக்கு மேலே வெளியே போய் நடமாடக்கூடாது, சாயந்தர நேரமாச்சுனா இன்னும் நம்ம பெண் பிள்ளைகள்லாம் நிறைய கட்டுப்பாடுகளை சொல்லுவோம். பெண்களுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய ஆபத்துகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீப காலமாக பெண்களுக்கு வீட்டுக்குள்ளேயே ஆபத்துகள் இருக்கு. சமீப காலமாக பார்த்தோம்னா ஒரு தகப்பன் தன்னுடைய சொந்த மகள்கள் இரண்டு மகள்களுடைய சீரழித்திருக்கிறார்னா பார்த்துக்கோங்க பெண்களுடைய நிலைமை என்னன்ட்டு. அப்படியான ஒரு ஆபத்தான பாவங்கள் சூழ்ந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம். பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுடைய வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, காலேஜுக்கு போனியா, ஸ்கூலுக்கு போனியா, பத்திரமா நீ வீடு வந்து சேரணும் அப்படின்னு நிறைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆண் பிள்ளைகளாக இருந்தால் கூட சில கட்டுப்பாடுகளை நம்ம சொல்ல தான் செய்கிறோம். ஏன்? அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக. புரியுதா? இப்போ சில பிள்ளைங்க உடனே அதுக்கு ஒரு எழுத்து நிற்பாங்க, என்னது, ஆமாம் நீங்கள் அந்த காலத்தில் இருந்தீங்கன்னா அந்த காலம் மாதிரியே இந்த காலத்தையும் நினச்சிட்டே நான் உட்காந்துட்டுருக்குறேன், யாராச்சும் எங்கள் மேலாம் கை வச்சுருவாங்களா, நாங்களாம் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தைரியமாக டைலாக்லாம் அடிக்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் பிடிக்கிறது இல்லை. நம்ம இஷ்டப்படி வாழணும், நம்ம ஒரு சுதந்திரமாக வாழணும், யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது இப்படி நினைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கி என்ன ஆகுது? இன்றைக்கி பெற்றோர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கு பெண் பிள்ளைகள்லாம் தயவு செஞ்சு உங்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் முடக்கி வைங்க, யாருமே இந்த அக்கௌண்ட்லாம் வச்சுக்காதீங்கன்னே சொல்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுது. தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளைகள் இதை கேட்காம இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு எந்நேரமும் அதை நோண்டிக்கிட்டு அதில் இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இப்படி ஒவ்வொரு போஸ்ட்லையும் வச்சு வச்சு ஃபோட்டோ எடுத்து அதில் போடுவாங்க. வேதத்தில் 2 தீமோத்தேயில் சொல்லப்பட்டிருக்க மனுஷர்கள் கடைசி காலகட்டத்தில் தற்பிரியராக இருப்பாங்க. தங்களை குறித்த பிரியம் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு நீ விலகு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எழுதுறாரு. இந்த தற்பிரியரோட ஒரு வெளிப்பாடு தான் செல்ஃபி. கல்யாணம் ஆகாத பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல, கல்யாணம் ஆகியிருக்கிற குடும்ப பெண்கள் இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக்னாலும் இன்ஸ்டாகிராம்லையும் வாட்ஸ்அப்னாலையும் எவ்வளவு பேர் தன்னுடைய வாழ்க்கைகளை சீரழித்துக் கொள்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக சமாதானமாக இருப்பதற்கு எது நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு வேதம் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறதோ அல்லது நம்மை நேசிக்கிற பெற்றோர்கள் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்களோ அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நான் சுதந்திரமாக வாழணும், யாரும் என்ன பண்ணக்கூடாது, கட்டுப்படுத்த கூடாது என்று நினைக்கிற மனம் இன்றைக்கு அநேகருடைய மனசுல இருக்கு, சிந்தனை இருக்கு, இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமையில தான் நப்தலி இருக்கிறான். விடுதலை பெற்ற பெண்மான், அவன் பேசுற வசனமெல்லாம் எப்படி இருக்குமா, இன்பமான வசனங்களா இருக்குமா. ஸ்திரீனா மணவாட்டி சபையை குறிக்கிற வார்த்தை, புரியுதுங்களா? ஆண்களும் பெண்களும் எல்லாருமே தான் அதில் அடக்கம். அடுத்தவர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக எவ்வளவும் வசனிப்பான வார்த்தைகளை பேசுகிறது, இன்பமான வார்த்தைகளை பேசுகிறது, நைஸாக பேசுறது, தாஜா பண்ணி பேசுறது. தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா காரி ஆனவுடனே டோட்டலாக கை கழுவிட்டு போயிட்டே இருக்குது. காரி ஆகிற வரைக்கும் ஒருத்தரை எவ்வளவும் காலை பிடிப்போம், புரியுதா? காரி ஆன உடனே அப்படியே காலை வாரிக்கிட்டே போயிட்டே இருப்போம். நம்ம அந்த காரியை நிறைவேறி ஒன்ன உடனே அவங்களெல்லாம் டோட்டலாக மறந்தே போயிடும், கத்தரையே நம்ம மறந்து போய்டுறோம். மனுஷங்களை மறக்கிறது நமக்கு என்ன பெரிய விஷயமா என்ன?
ஒவ்வொரு நாளும் அந்த கொரோனாவை பார்த்து நியூஸை கேட்குறப்பெல்லாம் நம்ம மனசில் எவ்வளோ பயம் இருந்துச்சு. நமக்கு பக்கத்தில் யாராச்சும் கோவிடில் ஒருத்தர் படுத்துட்டாங்க, அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு, இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம மனசில் ஒரு பயம் வந்ததா இல்லையா? பிள்ளைங்களா, இவ்வளோ சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, நம்ம போயிட்டோம்னா என்ன ஆகும், இந்த பிள்ளைங்களோட நிலைமை, எத்தனை யோசிச்செல்லாம் திருச்சபை மக்கள் நம்ம யோசித்தது உண்டு. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் மத்தேயு 24 சொல்கிறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையெல்லாம் கேட்பீங்க, நோய்கள் கொள்ளை நோய்கள்லாம் உண்டாகும், ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நான் கர்த்தருடைய வழியில் நான் போயிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு கலக்கம் வரவே வராது. நான் தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பயம் வரவே வராது. எது நேர்ந்தாலும் சரி எங்கள் அப்பா பார்த்துக்கொள்ளுவார் அப்படிங்கிற தைரியம் நம்ம மனசில் உண்டாயிருக்கும். ஆனால் அதே நம்ம சத்தியத்தை விட்டு வழி விலகி போகும் பொழுது அந்த தைரியம் நம்ம மனசில் இருக்காது. ஒவ்வொரு நாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட உலா வந்து கொண்டிருந்தவங்க, ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருந்தவங்க. ஆனால் இந்த பிசாசுடைய பேச்சை கேட்டு எப்போ அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அடுத்த நாள் கத்தர் வந்து மறுபடியும் கூப்பிட்றாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாயின்னு உடனே கத்தருக்காக காத்துட்டு இருப்பான். இன்னைக்கு ஆளை காணோம், எங்கே இருக்கிறேன்னு கேட்டோடனே என்ன சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறதுனாலே உமக்கு பயந்து போய் நான் ஒழித்து கொண்டேன், உம்முடைய சத்தத்தை கேட்டு ஒழித்து கொண்டேன். நிலைமை எவ்வளோ மோசம் பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் ஃபாரின்லாம் போய் வேலை செய்கிறாங்க. எப்படியாச்சும் நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை கொஞ்சம் அப்படி தூக்கி நிறுத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஆண்கள் தியாகம் பண்ணி ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு இல்லாமல் மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுட்டு அங்கே போய் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருந்து எதையோ ஒன்று பிரெட்டையும் கஞ்சியும் கூலி எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்சது சாப்பிட்டுட்டு இந்த குடும்பங்களுக்காக உழைக்கிற ஆண்கள் எத்தனை பேர். 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு 1 தடவை ஒரு லீவு கிடைக்கும், அந்த லீவு கிடைக்கிறப்ப வருவாங்க, தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் பார்க்க வராங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த பிள்ளைகளோட மனைவியோட மனசு எப்படிங்க இருக்கும்? ஆ ரைட், ஃப்ளைட்டை விட்டு இறங்கியிருப்பார்ல, ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே டாக்ஸி பிடிச்சிருப்பார்ல, இப்போ வந்துகிட்டு இருப்பார்ல, டைமை பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, உங்கள் மனசு எப்படிங்க இருக்குது? கதவை திறக்கிற அந்த நிமிஷம் எப்படி இருக்குது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும்? ஓடி போய் கட்டி பிடிச்சிங்கன்னு தோணுதா இல்லையா? சின்ன பிள்ளைங்களை தாவி அப்பாட்ட முத்தமான பிழிஞ்சிருவாங்க இல்லையா? அவர் அந்த பிள்ளைங்களை தூக்கி முத்தம், எப்படிதான் இருக்கம்மா, எப்படிம்மா கண்ணம்மா இருக்க, அப்படியே வாங்கிட்டு வந்தால் எல்லாத்தையும் அப்படியே பார்சலில் பிரிப்பார், சூட்கேஸை பிரித்து, இந்த உனக்குன்னு வாங்கிட்டு வந்த சாக்லேட், உனக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு, ஒய்ஃபிட்ட உனக்கு, அப்பா இதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் அந்த சில நிமிஷங்கள் அந்த சந்தோஷத்தை நம்முடைய வார்த்தையினால் சொல்ல முடிகிறது இல்லை. அந்த அப்பா டோரில் கதவை தட்டினவுடனே அந்த பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற அந்த துள்ளல், அந்த குதூகல், அந்த கொண்டாட்டம், அதை நம்மளால் சொல்ல முடிகிறது இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் அப்பா கூப்பிட்றாரு, இந்த மாதிரி அப்பா இல்லை, பரம தகப்பன் கூப்பிட்றாரு, ஆதாமேன் கூப்பிட்றாரு, ஒழிச்சிட்டு இருக்கிறான். அப்பா வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அப்பாவோட கட்டி பிடிச்சி அவனால் என்ன பண்ண முடியல, முத்தம் கொடுக்க முடியல. ஏன்? பாவம், அவனுடைய நிர்வாணம், அவனுடைய பாவம் செஞ்சிட்டாங்கிற அந்த குற்ற உணர்வு அவனை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் பண்ணது? கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே போய் தன்னை ஒழித்து கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய மனசுக்கு இஷ்டமானபடி வாழணும்னு திருச்சபை மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டாக்டரினையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போஸ்தலருடைய காலத்திலே இந்த டாக்டரின் வந்துருச்சு. யாரு? நிக்கோலோ. இந்த நிக்கோலோ யாரு அப்படின்னா, அப்போஸ்தலருடைய காலத்தில் கிரேக்கருடைய விதவைகள் அவர்கள் அன்றாட பந்தி விசாரிப்பில் சரியாக விசாரணை செய்யப்படலைன்னு ஒரு பிரச்சனை வருது திருச்சபையில். உடனே பேதுரு இவங்கள்லாம் பேசி என்ன பண்ணாங்க, அப்போ சில பார்ப்பா எங்களுக்கு முக்கியமான விஷயம், வேதத்தை தியானித்து உங்களுக்கு வேதத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும், ஜபம் பண்ணணும், இதுதான் எங்களுக்கு முக்கியம், சின்ன சின்ன விஷயத்துலலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உண்மையும் உத்தவமான சிலரை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி தான் நிக்கல்லோ ஸ்தேவான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த நிக்கோலோ என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் அப்போஸ்தலர்களோடு இருந்து அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய உபதேசத்தை சுவிசேஷத்தை கேட்குறான். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய சீஷர்களே அவரோடு வாழ்ந்தப்ப என்ன நினைக்குது உங்கள் மனசில், அவர் உபதேசங்களை சொல்ல, அப்பா இது கடினமான உபதேசம், இதையெல்லாம் யாரால் ஃபாலோ பண்ண முடியும், கஷ்டமானதெல்லாம் இவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாதுன்னு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க, புரியுதா? ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பலம் வருது. நம்மாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக இந்த பூமியிலே வாழ முடியுங்கிற ஒரு விசுவாசம் அவர்களுக்கு வர்த்திக்க பண்ணப்படுது. விசுவாசம் அவர்களுக்குள்ளே பெருகுது, அந்த தைரியம் கிடைக்குது. என்னைப்போ எனக்கும் ஆண்டவரை போல பரிசுத்தமாக என்னால் வாழ முடியும், அவரை போல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும்,
மற்றவங்களுக்கு நன்மை செய்ய என்னாலையும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு வருது. ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு போய் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற தைரியம் எல்லாம் அவர்களுக்கு அப்போ தான் வர ஆரம்பிக்குது. புரியுதா? இப்போ அந்த அப்போஸ்தலரும் உபதேசம் சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்துக்கு கஷ்டமாக இருக்கு. இவர் சில விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தீமை, தீமையை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம்னு சொல்லும் பொழுது அதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தருடைய சட்டத்தை சொன்னா பிடிக்காது, நினைச்ச மாதிரி நீ வாழலாம்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தா அவங்களதான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்ப அந்த ஓரின சேர்க்கை திருமணம் செய்து கொள்ளவர்களுக்கு அது சரின்னு சொல்றவங்க தான் பாஸ்டரா வேணும்னு நினைக்கிறாங்க. அது தப்புன்னு யாராச்சும் கண்டிச்சு உணர்த்துற பாஸ்டர் எனக்கு தேவையில்லை. இதுதான் நப்தலியோடைய மனநிலை. மனிதர்கள் தங்களுடைய இருதயத்தின் நினைவுகளுக்கும் இச்சைகளுக்கும் ஏற்றபடி போதகர்களை தெரிந்து கொள்ளுகின்ற காலம். வெளிநாட்டில் ஒரு ஊழியக்காரர் அவரை வந்து ஓரணை சேர்க்கை திருமணத்தை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அவர் சொல்கிறாரு, நோ, நீங்கள் என்னை தூக்கி வெளியே தள்ளிட்டாலும் பரவாயில்ல, நான் போக தயார், ஆனால் இந்த பாவமான செயலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக அழுதுட்டு வெளியே வந்துட்டார். வேற ஒருத்தரை வச்சு அவங்க அந்த காரியத்தை செஞ்சுக்கிறாங்க. புரியுதா? அப்போ என்ன நினைக்க தோணுது இவங்களுக்கு, நான் என்ன வேணாலும் பாவம் செய்வேன், அந்த பாவத்துக்கெல்லாம் என் கூட நிற்கிறவங்க தான் எனக்கு போதகராக வேணும்னு இன்றைக்கு திருச்சபை மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நப்தலியோட மனநிலை. நான் விடுதலை பெற்ற பெண்மான், நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன், யாரும் என்னை கண்டிக்கக்கூடாது, யாரும் என்னை கரெக்ட் பண்ண நினைக்கக்கூடாது, என்னை கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை தான் நப்தலியுடையது. புரிஞ்சிட்டிங்களா? யோசிச்சு பாருங்க, எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தில் இருக்கிறாங்க. மோசே போய் சீனாய் மலை மேலே போய் உச்சியில் கர்த்தருடைய கொடுமுடியில் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் 40 நாள் அங்கே இருக்கிறான். புரியுதா? இந்த ஜனங்கள் எல்லாம் எங்களை அழைத்துட்டு வந்த மோசேக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியலையே, நீங்கள் எங்களுக்கு முன் செல்லுகின்ற ஒரு தெய்வத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லிட்டு ஆரோன்கிட்ட சொன்ன உடனே அவன் உங்கள் காதில் மூக்கில் போட்டிருக்கிறதுலாம் போட்டு கழட்டி கொடுங்கன்னு உடனே கழுத்துலேருந்து எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாங்க ஆபரணங்கள. உடனே அவன் என்ன பண்ணுறான், ஒரு கன்று குட்டியை கொடுத்து செஞ்சு வைக்கிறான். செஞ்சு வச்சுட்டு கன்று குட்டியை விக்கிரகத்தை வச்சுட்டு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இன்றைக்கு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்கிறான். நம்ம மனசை யோசிச்சு பாருங்கள், நம்ம மனசில் கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனை விஷயங்கள் இருக்குது, எத்தனை அக்கிரம சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்குது, அவருக்கு பிரியமில்லாத எத்தனை யோசனைகள் நம்மக்கிட்ட இருக்குது, எத்தனை நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வருது, எத்தனை காரியங்கள் நம்ம செய்கிற காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுறோம். கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டு புசிக்கவும் குடிக்கவும் கொண்டாடவும் தொடங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் இப்படி பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் ஒருத்தன் யோசுவா மட்டும் என்ன பண்ணுறான், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்காது இருக்கிறான். இப்போ முழு பரலோகமும் யோசுவாவை பார்த்து சந்தோஷப்படுது, இவர்களை பார்த்து வேதனைப்படுது. இந்த உலகமே பாவமான பாதையில் போகுதுங்கிறதுனால நாமளும் அதே வழியை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா? தேர்ந்தெடுக்க கூடாது. கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிளியராக சொல்லிட்டாரு, உங்களை இந்த உலகத்துக்கு தான் அனுப்புகிறேன், இந்த உலகத்துக்கு உள்ளதான் அனுப்புகிறேன், ஆனால் நீங்கள் உலகத்தாராய் வாழக்கூடாது. இந்த உலகம் எதுக்கெல்லாம் ஓடுதோ அதுக்கெல்லாம் ஓடக்கூடாது. பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்கிறாங்க, என்னது, எங்களுக்கு மற்ற ஜனங்களை போல எங்களை ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்கிறாங்க. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த ஜனங்கக்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு ஒரு ராஜா வந்தால் என்னெல்லாம் செய்வான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, நாங்கள் சகல ஜனங்களையும் போல இருப்போம். எவ்வளோ வேதனையான ஒரு வார்த்தை! சகல ஜனங்களையும் போல இருக்கிறதுக்கு நம்மளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கர்த்தர் மீட்கலை. ஒவ்வொரு மாதமும் கம்யூன் எடுக்கிறோம், என்ன எண்ணத்தோடு நம்ம எடுக்கிறோம், இந்த உலகத்தில் ஒருத்தராக வாழ்கிறதுக்கா, இல்லை எங்கள் அப்பாவுக்காக வாழ்கிறதுக்கா, எங்களுடைய யுத்தத்தை முன்னாடி நடத்தி செல்கிறதுக்கு, எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு தேவையில்லை, ராஜா வேணும். ஆண்ட சாமுவேல் தீர்க்கதரிசி மனசுக்கு துக்கப்படுறா. கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு, நீ ஏன் அழுகிற, இவர்களை ஆளாதபடிக்கு அவங்க என்ன தான் தள்ளிட்டாங்க, அவங்க உன்னை தள்ளலப்பா, அவங்க என்ன தான் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய எவ்வளோ ஒரு நல்ல இருதயம் பாருங்கள். இன்றைக்கி யாராச்சும் நம்மளை இப்படி புறந்தள்ளாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட இப்படி நம்மளை வந்து புறந்தள்ளாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரைட், நான் சொன்னதை நீ எடுத்துக்க தயாராக இல்லைல்ல, உன் வாழ்க்கை உன் இஷ்டம், நீ என்ன வேணால் பண்ணிக்கப்போ, உன் வாழ்க்கையாச்சு கத்தராச்சு என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் அப்படிப்பட்ட சிந்தனை வரும் இல்லையா?
இவ்வளவு சொல்லி இந்த பிள்ளைகள் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க மேல ஒரு கோபம் வரும். அப்படின்னு நம்ம மனுஷீகமாக நம்ம அப்படி யோசிப்போம், தப்பு அப்படி யோசிக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கு என்ன ஒரு நல்ல இருதயம் பாருங்க, தான் இந்த ஜனங்களை ஆழாதபடிக்கு இந்த ஜனங்கள் தன்னை புறக்கணித்து தள்ளிட்டாங்க, ஆனாலும் இவங்க கேட்டுக்கிட்டபடி இவர் இவர்களுக்காக ஒரு ராஜாவை, ஒரு சவுலை தேர்ந்தெடுத்து ராஜாவாக இவரே அபிஷேகம் பண்ணி அவனை கொண்டு வந்து ஸ்தாபித்து வைக்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு நல்ல இருதயம் பாருங்கள் நம்ம தெய்வத்தில். ஆனால் இந்த நல்ல இருதயத்தை தான் புரிஞ்சிக்காம, புரியுதா, இந்த நிக்கல்லோ என்ன பண்ணுறான், ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறான். இந்த அப்போஸ்தலர்கள் சொல்கிற இந்த உபதேசத்தெல்லாம் பின்பற்றி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா, அதனால் நாம் ஒரு மார்க்கத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த மார்க்கம் அவன் எப்படி சொல்லுறான், நீங்கள் போய் சண்டே ஆனால் போய் சர்ச்சில் கலந்துக்கோங்க, ஆராதனையில் கலந்துக்கோங்க, தசம்பம் காணிக்கெல்லாம் கரெக்டாக அப்போஸ்தலர்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருங்க, ஊழியத்துக்கெல்லாம் நல்ல பணத்தெல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னொரு பக்கம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டப்படி வாழுங்க, பரலோகத்துக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நிக்கல்லோ ஒரு தனியான ஒரு மார்க்கத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு ஆவியானவர் எழுதும் பொழுது சில சபைகளுக்கு சொல்கிறார், நிக்கல்லோ மதஸ்தருடைய கிரியைகளை உன்னிடத்தில் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, திருச்சபையில் சர்ச்சுக்கு வரோம், இங்கே செய்ய வேண்டியதை இங்கே செஞ்சிட்றோம், இன்னொரு பக்கம் எங்கள் ஆசைப்படி நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம், புரியுதா. இந்த வாழ்க்கையை பரலோகம் அங்கீகரிக்க போகிறது இல்லை. நப்தலி கோத்திரம் இப்படி தான் வாழ நினைக்கிறாங்க. பரலோகத்தின் கதவுகள் ஒருபோதும் திறக்காது. இன்றைக்கும் நிக்கலோ மதஸ்தருடைய கிரியைகளை பின்பற்றி சோழம் போய்கொண்டிருக்கிற திருச்சபை மக்கள் இந்த உலகத்தில் 90% பேருக்கு மேலே, அநேக வெளிநாடுகள் அமெரிக்கா முதற்கொண்டு ஒரு காலகட்டத்தில் திருச்சபை மக்களுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, தேவனை அறிந்த திருச்சபை மக்களுடைய எண்ணிக்கை சதவிகிதம் பார்த்தோம் அப்படின்னா 90% மேலாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தேசங்களிலெல்லாம் திருச்சபை மக்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 20% கூட கிடையாது, அதுக்கு கீழே குறைஞ்சி போயிட்டாங்க. அதுவும் உண்மை கிறிஸ்தவர்களை பார்த்தோம்னா 3% கூட தேரமாட்டார்கள் தான் ரிப்போர்ட் சொல்லுது. மீதி அவ்வளவு பேரும் எங்கே போயிட்டாங்க, நிக்கலோ மதஸ்தருடைய கிரியைகள், விடுதலை பெற்ற பெண்மான். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படிலாம் நான் போய் கேட்டு விசாரிச்சுலாம் நான் செய்ய மாட்டேன். எல்லா முடிவையும் நானே எடுத்துப்பேன். என் மனசில் என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நான் செய்வேன். என் மனசில் எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி நான் பேசுவேன். ஆனால் ஆராதனைக்கு மட்டும் கரெக்டாக போயிட்டு வருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கடிந்து கொள்ளுகிற உபதேசத்திற்கோ அவருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கோ செவி கொடுக்க தயாராக இல்லை. 10 கன்னிகைகள் வந்தாங்க, தீவட்டி எடுத்துக்கிட்டு வந்தாங்க, 5 பேர் எண்ணெயை எடுத்துகிட்டு வரல, 5 பேர் எண்ணெயை எடுத்துகிட்டு வந்தாங்க, புரியுதா. ஒரு கூட்டம் தேவனை அறிந்திருக்கிறது திருச்சபை மக்களில், ஆனால் தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ்வதற்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் அங்கே இல்லை, புரியுதா. தேவனுடைய பிள்ளை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை தீவட்டியை மட்டும் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து நம்ம எரியறதுக்கு, ஆண்டவரை போல வாழ்றதுக்கு எனக்கு விசுவாசம் வேணுமே. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய 2 கண்கள். இன்னொரு கூட்டம் விசுவாசம் இருக்கு, ஆவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டாச்சு, என்னையும் கூட இருக்குது, ஆனாலும் கனிகள் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. 10 கன்னிகைகளும் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன நித்திரை மயக்கம், ஆவியில் நித்திரையாக இருக்காங்க. இப்படி தான் 2000 வருஷமாக ஆண்டவர் வர்றாரு வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் ஒன்றும் வந்த பாடே காணும். அதனால் இன்னும் காலம் செல்லும், நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம போன போக்கில் நம்ம மனசு போல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அப்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க. விசுவாசம் உள்ள இல்லாதவங்களும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. விசுவாசத்தை பெற்று ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்யாமல், மற்றவர்களுக்கு போய் விசேஷத்தை சொல்லாமல், மற்றவர்களை ரட்சிப்புக்காக கண்ணீரோடும் ஆத்தும பாரத்தோடும் ஜெபிக்காமல், ஒரு நிர்விசாரமான இருதயத்தோடு கனி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு ஒரு கடைசி வாய்ப்பாக என்ன பண்ணுறாரு, ஒரு சத்த மனவாளன் வருகிறார், ஆயத்தப்படு. அந்த ஒரு சத்தம் மட்டும் அங்கே வரலன்னா 10 கன்னிகைகள் முடியும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த சத்தம் வந்த உடனே தான் ஆயத்தம் பார்க்குறாங்க. நயமான வசனங்களை இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எத்தனை பெண்கள் நயமான வசனங்களை பேசுகிறாங்கன்னு ஒன்று அதில் விழுந்து போய் எவ்வளவு கொடிய சிக்கல் இன்றைக்கு அநேக பெண்கள் பெற்றோர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல.
தன்னோட ஆண் பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னே தெரியல. ஆண் பிள்ளைகள் எங்கே ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனால் அவன் ஏதோ ஒரு போதை வஸ்திரத்துக்கு அங்கே போய் அடிமையாயிட்டு வெளியே உட்காந்துருக்கான். ஸ்கூல் பிள்ளைங்க மத்தியில் இன்றைக்கு வந்து போதை வஸ்துகள் நடமாடிட்டுருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்களுடைய மத்தியில் இன்றைக்கு மதுப்பழக்கம் இன்றைக்கு நடமாடிட்டுருக்கு, ஸ்மோக்கிங் நடமாடிட்டுருக்குது. இவ்வளோ நடந்துட்டுருக்கா இல்லையா? இப்படியாக பிள்ளைகள் மனம் போன போக்கில் இன்றைக்கி வாழும்னு சொல்லிட்டு வாழ்க்கையே சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலையில் தான் அன்றைக்கு நப்தலி இருந்தான். ஹலேலூயா. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கும். பாருங்கள், எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நல்லதும் இருக்கும், கொஞ்சம் கெட்டதும் இருக்கும். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்கள சத்துருக்களோடு ஒரு யுத்தம் வரும் பொழுது சில கோத்திரங்கள் மட்டும் வந்து யுத்தம் பண்ண வராங்க தன்னுடைய சகோதரர்களுக்காக. அதில் இந்த நப்தலியும் விட்டு செத்தா கூட பரவாயில்ல, என்னோடய சகோதரருக்காக நான் துணை நிற்கிற யுத்தத்தில்னு சொல்லிட்டு இந்த நப்தலி கோத்திரம் அங்கே வந்து நிற்கிறாங்க. அதை குறித்து தெபோரால் சந்தோஷமாக பாட்டு பாடுறா. எவ்வளவும் நம்மக்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஒரு 5% 10% நம்மகிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறான். அதுக்காக பரலோக ராஜா என்ன பண்ணிடாது, 90% நம்மகிட்ட கெட்ட விஷயங்கள் இருக்கே அதை கண்டும் காணாமல் விடாது. அல்லேலூயா. பையன் நல்லா படிக்கிறான், 100க்கு 100 மார்க் வாங்குறாங்க, டிகிரியில் கோல்டு மெடல் வாங்கிட்டான், கவர்மெண்டில் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டரு. அடுத்த நாள் நல்லா ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வரான், சந்தோஷப்பட முடியுதா? பரவாயில்லப்பா, என் பையன் தான் மெடலே கோல்டு மெடலே வாங்கிட்டான், தண்ணி அடித்தான் கோல்டு மெடல் வாங்கிட்டான்ல அப்படின்னு தோணுதா? இல்லைங்க, நம்ம கத்தர் மனசுலேயும் அதுதான். நான் 10% 20% என்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கா, ஆனால் மீதி இன்னும் 70-80% என்கிட்ட இன்னும் குறைகள் இருக்கே, அக்கிரமங்கள் இருக்கே, பாவங்கள் இருக்கே, மீறுதல்கள் இருக்கே. இதை நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்கிறப்பே நான் சரி பண்ணி ஆகணுமே. அல்லேலூயா. இதுதான் நம்மை குறித்து நம்ம அப்பாவுடைய பாரமாக இருக்கும். நம்ம ஆண்டவருடைய இயேசுவுடைய வழியை பின்பற்றி நடந்தால் மட்டும்தான், சத்திய மார்க்கத்தில் நடந்தால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவுடைய சரீரமாகிய சபையில் நாம் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த சரீரத்தில் நம்ம இருக்க முடியாது, காணாமல் போயிடும். இந்த பில்டிங்க்கு நம்ம வந்துட்டு தான் போயிட்டுருப்போம். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான சபைகள் கர்த்தருடைய ஜனங்களை உருவாக்குவதற்காக கர்த்தர் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் ஏற்படுத்தி அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே வந்துட்டு நம்ம போய்கிட்டு இருப்போம். ஆனால் அவருடைய ஆண்டவர் இயேசுடைய சரீரமான சபையில் இருக்கிறமான யோசிச்சு பாருங்கள். சத்தியத்தை மீறி காணாமல் போயிருக்கிறோமா யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த நப்தலி இன்னொரு பாரம் பாவம் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா, இந்த எரேபியாமுடைய காலத்தில் இந்த எரேபியாமே கத்தர் ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த சாலமோன் விக்கிரகத்தை தன்னுடைய பொண்டாட்டிங்களோட பேச்செல்லாம் கேட்டு விக்கிரகத்துக்கு பாகாலுக்கு மேடையெல்லாம் கட்டி இந்த பாகாலுக்கு பலிபீடத்தை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு 2 முறை சொப்பனத்தில் எச்சரிக்கிறார், நீ இந்த மார்க்கத்தில் போகாத, இந்த தப்பு பாவத்தை பண்ணாதன்னு. ஆனாலும் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு பண்ணுவோம், மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக தயவு செஞ்சு வாழ்க்கையில் கத்தரை துக்கப்படுத்திடக்கூடாது. இந்த பூமியில் எத்தனை கோடி ஆதாயம் கிடைக்கலாம், இல்லை ஒரு பெரிய பதவி கிடைக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்மை உருவாக்கின தேவனை துக்கப்படுத்தக்கூடிய மனசாப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய தயவு செஞ்சு துணிச்சல் நம்ம மனசில் வரக்கூடாது. அதனால் கத்தர் என்ன பண்ணார், எரேபியாமை தெரிந்து கொண்டு இந்த எரேபியாம்கிட்ட 10 கோத்திரத்தை தூக்கி கொடுக்குறார். இப்போ இவன் என்ன பண்ணுறான், வருஷந்தோறும் பண்டிகைக்கு எல்லாரும் எருசலேமுக்கு போவாங்களே, சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு போவாங்களே, அப்போ நம்ம எல்லா ஜனங்கள்லாம் மறுபடியும் நம்மக்கிட்ட இருந்து அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த 10 கோத்திரமும் நம்மக்கிட்டேயே இருக்கணும்னா என்ன பண்ணலாம், தானில் ஒரு கன்றுக்குட்டியும் பெத்தேலில் ஒரு கன்றுக்குட்டியும் போய் வைக்கிறான். இப்போ இந்த 10 கோத்திரத்தில் பெரும்பாலான ஜனங்கள் நிறைய கோத்திரத்தார் என்ன பண்ணுறாங்க, இவன் வைத்த கன்றுக்குட்டியை மறுபடியும் போய் சேவிக்க ஆரம்பிக்கிறார்கள். நப்தலியும் அதை செய்கிறான். மனுஷங்களை திருப்திப்படுத்துறதுக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக, நம்முடைய சொந்தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக. கிறிஸ்தவர்கள் நம்ம ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும், புரியுதா, நாம் ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதையும் பார்க்காமல் எல்லா மனிதர்களுக்கும் சத்தியத்தின்படி நன்மை செய்ய நாம் கட்டளையை பெற்றிருக்கிறோம், அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்ல கட்டளை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் யாராவது சத்தியத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நாம் போய் அவர்களோடு சேர்ந்து நின்னோம்னா கத்தர் அடிப்பார். உபாகமம் 27வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பார்த்தோம்னா, பின்பு மோசே சொல்றான், நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் இருக்க வேண்டும். இதுல வரிசையா ஒரு லிஸ்ட் சொல்லுவான் பாருங்க, என்னென்ன பாவம் செஞ்சிருக்காங்கன்னு. அதை வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க, இந்த நப்தலி என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது தெரியும். இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்
நப்தலி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கு காணாமல் போன கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் ஆயிட்டான். நிறைய விஷயங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இதில் எத்தனை தப்பான விஷயங்கள் என்கிட்ட இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒன்றை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம இஷ்டப்படி வாழறதுக்காக நம்ம மீட்கப்படலை. கத்தர் கிருபையா இந்த கடைசி காலகட்டத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துருக்கிறார். மணவாளன் வருகிறார், ஆயத்தப்படு. ஆண்டவருடைய ரகசிய வருகை சமீபமாக இருக்கிறது, ஆயத்தப்படு. மத்தையில் அழகாண்டவர் சொல்கிறாரு, ஒருவராலும் வஞ்சிக்கப்படக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இன்றைக்கி எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசுன்னு சொன்ன உடனே மனசுக்குள்ளே ஒரு விக்கிரகம் தான் ஞாபகம் வருது, உண்மையா இல்லையா? ஒரு காலகட்டத்திலேருந்தே ஆண்டவர் இயேசுவை நமக்கு ஒரு காலகட்டத்தில் கேலண்டரில் பார்த்துட்டோம், புரியுதா? நிறைய கிஃப்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கூட கிஃப்ட்டு வந்திருக்கும், இல்லைன்னா நாம் கூட சிலருக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருவோம். ஏசு அப்படியே சிலுவையில் தொங்குற மாதிரி சிலையெல்லாம் இருக்குது. ஃபேன்சி ஸ்டோர் போனீங்கன்னா, கிஃப்ட் ஸ்டாலில் போனீங்கன்னா, அதெல்லாம் வாங்கி போய் நம்ம அடுத்தவங்களுக்கு கிஃப்ட்டுங்கிற பேரில் போய் கொடுப்போம், இல்லை நமக்கு கிஃப்ட்டுங்கிற பேரில் வந்திருக்கும். இன்றைக்கி நிறைய கேலண்டர்ஸில் ஆவிக்குரிய சபைகளில் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுவதில்லை. ஆனால் சில சபைகளில் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு உருவம் கொடுத்துரு, யாருமே இயேசுவை பார்க்கல. நம்ம பார்த்தோமா, நம்மளாம் கர்த்தருடைய கிருபை, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை காணாமல் தான், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம், புரியுதா? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இயேசுன்னு நினைக்கிறப்பவே ஒரு தாடி வச்சுக்கிட்டு, தலைமுடி இது வரைக்கும் இருக்கும், தாடி இது வரைக்கும் இருக்கும், ஒரு அங்கி போட்டுட்டு அது மேலே ஒரு துண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு உருவம் தான் நம்ம மனசுலேயே வருது. எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் கிறிஸ்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, எச்சரிக்கையாக இருங்கள், ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீங்க. நிறைய செய்திகளை கேட்பீங்க, நிறைய கொள்ளை நோய்கள் இனிமேல் வரும், நிறைய யுத்தங்கள், உள்நாட்டு யுத்தங்கள் நடக்கும், தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கும், பயங்கரமான யுத்த செய்திகள்லாம் கேட்போம், கொள்ளை நோய்கள் பயங்கரமாக சந்த சாவுகளுடைய செய்திகள் பயங்கரமாக வரும். ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்போ கலக்கம் அடையாமல் இருக்க முடியும், எப்போ பயம் இல்லாமல் இருக்க முடியும்? நம்மளோட சத்தியத்தின் வழியில் நடந்தோம்னா பயம் நமக்கு வராது. அன்பு பயத்தை புறம்பித்தல். பிசாசு என்ன தான் பயமுறுத்தலாம், சேதான் போட்டா அப்படின்னு சொல்ல முடியும். உன்னால் என் தலையில் இருக்கிற ஒரு முடியை இப்படி லேசாக அசைக்க கூட முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பிலாத்துக்கிட்ட, ஏய் என்ன நீ சொல்கிற, நீ என்னை விடுதலை பண்ணிட முடியுமா? இன்னொன்று, என்ன நினச்சா நான் உன்னை விடுதலை பண்ணிடுவேன். நீ சொல்கிற எங்கள் அப்பா கொடுத்தாலும் உனக்கு ஒரு அதிகாரமும் என் மேலே கிடையாது. ஹல்லேலூயா! யார் என்ன பண்ணினாலும் நமக்கு ஒரு பயமும் வராது. எப்போ நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தேன். அற்புதம் அடையாளத்தை தயவு செஞ்சு நம்பி சோரம் போகாதீங்க, ஏன்னா பிசாசாலையும் அற்புதம் செய்ய முடியும். மனமாற்றத்தை காட்டிலும் பெரிய அற்புதம் இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. சரீரத்தில் அற்புதம் பெற்றீங்கன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும், மனமாற்றங்கிற அற்புதம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா பரலோகத்துக்கு கொண்டு போகும். எந்த அற்புதம் ரொம்ப முக்கியம்? மனம் மாறினீங்க அப்படின்னா மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. அதனால தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்னார், மனம் மாறுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஏ மனமாற்றம் வரும்பொழுது மீதி எல்லா சுகம் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் தானா கிடைக்க போகுது. அதனால மனமாற்றத்திற்கு விட்டு கொடுங்கள் தான் ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு இந்த அற்புதத்தை பத்தி ஜனங்க யோசிக்கிறது இல்லை. வேற அற்புதம், புதிய ஏற்பாட்டு கால வாக்கு தத்தத்தை பத்தி தேவனுடைய ஜனங்கள் எச்சரிக்கையா இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியங்களை நம்பி வீணாதான் போயாகணும். புதிய ஏற்பாட்டு கால வாக்கு தத்தம் என்ன வாக்கு தத்தம்? பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யம். இதை தான் ஆண்டவர் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. இதை தேடி நீ போ, இந்த உலகத்தில் உனக்கு தேவையானதெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட். நிச்சயமாக இடறுவதற்கு எதுவான காரியங்கள் நடக்கும், ஏன்னா பிசாசாலையும் அற்புதம் நடக்கும். சவுலை எடுத்துக்கோங்க, ராஜாவாக இராதபடிக்கு கத்த தள்ளியே தள்ளிட்டார், அவரோட அபிஷேகத்தையே எடுத்துட்டார். ஆனாலும் அதுக்கப்புறம் 18 வருஷமாக அந்த ராஜாங்கிற பதவியை கெட்டியாக பிடிச்சிட்ருக்கு. நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சிலர் பொருளாசைக்கு சார்ந்து போய், தங்களுடைய நாமத்தின் மகிமைக்கு சாய்ந்து போய் இப்படிப்பட்ட காரியங்களை மக்களை என்ன சொல்லி திருப்திப்படுத்தலாம்? இவங்க என்கிட்ட ஓடி வரணும்னா என்ன சொல்லி இவங்களை திருப்திப்படுத்தலான்னு கள்ள தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. தவறான உபதேசங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அற்புதம் அடையாளங்களை பேரில் மக்கள் வஞ்சிக்கப்படுகின்ற காரியம் நடக்கிறது. ஜாக்கிரதையாரு. பார்வோன் அரண்மனைக்கு போகிறாங்க, ஆரோன் கோலை போட்டான், கோல் என்னாச்சு? பாம்பாச்சு. பார்வோனுடைய மந்திரவாதிகள் கோலை போட்டாங்க, என்னாச்சு? பாம்பாச்சா? இதுதான் ஜாக்கிரதையா இருங்க. வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, வலு சர்ப்பத்தினால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவனால் செய்ய முடியும். ஸோ திருச்சபை மக்கள் மனமாற்றங்கிற அற்புதத்தை விரும்புங்க. ஒவ்வொரு நாளும் கத்தட்டி கேளுங்க, நான் இன்னும் மனம் மாறணும் ஆண்டவரே, இன்னமுக்கு பிரியமானவங்கள வெளிப்பட்ட சுவிசேஷத்தில் பார்த்தோன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன, ஒவ்வொரு சபைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது, பாராட்டி பேசுகிறாரு.
தப்பான விஷயங்கள் இருக்கு. ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இப்படிதான் ஒவ்வொரு சபைக்கும் கத்தர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய சரீரத்தை விட்டு ஒரு கால் நம்ம காணாம போயிருக்கிறோம்னா 99% கூட நம்ம கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கான். அந்த 1% சரி செய்து நான் தேவனுடைய சரீரத்தில் இருக்க வேண்டும். ஹாலேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. சகல ஜனங்களை போலும் நாங்களும் இருப்போம். நோ. அதற்காக நீங்களும் நானும் இயேசுவுடைய ரத்தத்தினால மீட்கப்படலை. தயவு செய்து மனதில் வச்சுக்கோங்க. ஒரு கால் நம்ம அவருடைய சரீரத்தை விட்டு காணாமல் போயிருந்தோம் என்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், அவ்விசுவாசத்தில் நிலையாதிருந்தால் மீண்டும் அவர்கள் அந்த ஒலிவ மரத்தில் வந்து ஒட்ட வைக்கப்படுவார்கள். புரியுதா? அவ்விசுவாசத்தில் நிற்கக்கூடாது. நம்மகிட்ட குற்றங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். அவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் பாக்கியவான். மன்னிப்பையும் பெறுவோம், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கண்களை மூடலாம். நீர் எவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய முதற் பேரான குமாரன் ஆண்டவர் இயேசுவை எங்களுக்காக இந்த பூமியிலே தந்து இவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறீரே ராஜா. பதிலுக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ராஜா? நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் வாழ்கிறோமா? நன்றி மறந்தவர்களாய் வாழ்கிறோமா? நீர் உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினால் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி கொண்டீரே. நாங்கள் உமக்கு அநேக பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோமா? அநேக ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோமா? இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தின் அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோமா? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா அப்பா? ஏஸ்டடி சத்தியத்தை அறியாத மக்களை தேடி சென்று போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? அவர்களுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா? எங்களுக்குள்ளே இருக்கிற உம்முடைய ஒளியை பிரசித்தப்படுத்துகிறோமா? எங்களுக்குள்ளே இருக்கிற உம்முடைய விசுவாசத்தை அவர்கள் மீது பிரசித்தப்படுத்துகிறோமா? அன்றைக்கு தெசலோனிக்கர் தங்கள் பக்கத்தில் இருந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் மேலெல்லாம் தங்களுடைய விசுவாசத்தை பிரசித்தப்படுத்தினார்களே, சுவிசேஷத்தை சொல்லி அநேக தேசத்து மக்களை வழிநடத்தினார்களே அப்பா. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லையை நீர் முன்கொடுத்திருக்கிறீர் அப்பா. நீர் உலக தோற்றத்திற்கு முன்னதாக எங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு திட்டம் பண்ணி உம்முடைய ஞாபக புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறீங்களே அப்பா. இன்றைக்கும் உம்முடைய திருச்சபை மக்களாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு நீ அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒரு எல்லையை நீங்க முன்குறித்து வச்சிருக்கிறீங்களேப்பா. இந்த அஞ்சட்டிங்கிற ஒரு எல்லையை இவர்களுக்கு முன்குறித்து கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த எல்லையில் அப்பா திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே உம்முடைய ஒளியின் பிள்ளைகளாக எழும்பி பிரகாசிக்கணும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுயநலம்ன்ற மரக்காலை எடுத்து எரிகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே. எஸ்டடி அப்பா, ஒரு கால் எங்களுடைய பாவத்தை நிமித்தம், எங்களுடைய அக்கிரம சிந்தை நிமித்தம், மனம் போல வாழலாங்கிற தப்பான சிந்தை நிமித்தம், இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களைப் போல நாங்களும் இருப்போம் என்ற தவறான சிந்தைக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் கத்தாவே எங்களுடைய ஓட்டத்தை சீர்படுத்துங்கப்பா. ஏஸ்டடி உம்முடைய சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு செவ்வையான பாதையிலே அப்பா நாங்கள் நடக்கும்படியாக கோணல்மான பாதையில் இருந்து எங்கள் நடைய அப்பா பிசாசானவன் அநேக முறை அப்பா எங்களுடைய குதிகாலையெல்லாம் நசுக்க பார்க்கிறான் ராஜா. ஆனவனும் அவனுடைய தலையை நாங்கள் நசுக்கி அவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் அவமாக்கி போட்டு உங்களுடைய வல்லமையினால் அவனுடைய கிரியைகளை மேற்கொண்டு ஜெயம் கொண்டு அழித்து கத்தாவே. ஆண்டவருடைய இயேசுடைய அடிச்சுவடுகளை உறுதியாய் பின்பற்றி வாழணும் ராஜா. அவருடைய சரீரமாக சபையில நாங்கள் நிலைத்து நிற்கணும் தகப்படே. அப்பொழுதுதான் நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் பிரவேசிக்க முடியும் ராஜா. அப்பா நீங்கள் உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இனி நாங்கள் முற்றிலுமாய் மனம் திரும்பி வாழ, முழுமையாய் மனம் திரும்பி வாழ, 100% உண்மையும் உத்தமமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, நற்கனி உள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.